பன்னாட்டு கிறித்தவ தமிழ்ச்சங்கம் டிஇஎல்சி அருணாதர் ஆணையம் இணைந்து நடத்தும் கல்வாரி கவியரங்கம் கல்வாரியின் கருவிகள் பேசினால் என்ற தலைப்பில் இங்கே நடக்க இருக்கிற கவியரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். அடுத்ததாக கவிஞர் ஜேவியர் அவர்கள் வருகிறார். கவிஞர் ஜேவியர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைடெக்கான மனிதர், அவர் ரொம்ப சாதாரணமாக இருக்கிறாரு. அவர் எழுதிய புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா அப்துல் கலாமை பற்றிய ஒரு புத்தகம் ஏறக்குறைய ஒரு 400 பக்கங்கள் இருக்கும், அன்னை தெரேசாவை பற்றிய ஒரு புத்தகம், ஒரு ஐடி கம்பெனியினுடைய மிகப்பெரிய ஒரு ரெக்ரூட்டராக அவர் இருக்கிறார் என்பது தான் உண்மை. ஏன்னா இன்றைக்கி ஐடி என்பது முக்கியம், இன்டர்நெட் இல்லாமல் வாழ்க்கையில் எல்லாம் முன்னெல்லாம் வீட்டுக்கு ஒரு காவலாளி இருக்கணும், இப்போலாம் தேவையே கிடையாது. வீட்டுக்கு ஒருத்தர் 4 மணி வரைக்கும் முடிச்சுன்னு இருக்கான் வாட்ச்மேன் மாதிரியே. அந்த மாதிரி இன்டர்நெட் உலகத்திலே அவர் கலக்கி கொண்டிருக்கிறார். அவருடைய கவிதைகள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிந்தவரை கிறிஸ்தவர்களில் அதிகம் பதிவுகளை வெளியிட்டவர் அவர்தான். கூகுளில் நீங்கள் சேவியர் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா அதிகமான பதிவுகள், நான் சொல்வது இமெயில் வந்த முதல் காலத்தில் இருந்தே அவர் அப்படிப்பட்ட கவிதைகளை தந்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, கிறிஸ்தவ இலக்கியத்தை சமகாலத்தில் இளைய தலைமுறைக்கு மிக எளிதாக கொண்டு சென்றார். நான் நிறைய காலேஜில் பேசும்போது சொல்லுவேன், நிறைய படித்தவன் ஆசிரியர் கிடையாது, நிறைய படிச்சிருந்தாலும் மாணவர்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறவன் தான் நல்ல ஆசிரியர். அப்படித்தான் அவர். அது மட்டுமல்ல, தினத்தந்தி நாளிதழில் இவர் எழுதும் கிறிஸ்தவ பைபிள் கதைகள் பட்டி தொட்டி எங்கும் பரவி இருக்கிறது. பைபிள் மாந்தர்களுக்கு முகவரி கொடுத்ததில் இவருக்கு கிறிஸ்தவ வரலாற்றில் தனி இடம் உண்டு. அன்பின் வேர்களால் ஆனது இவரது இலக்கியம், இயேசுவின் அறத்தை போதிக்கும் இவரது எழுத்து, கிறிஸ்தவ கதைகள் கவிதைகள் இவரது குரலில் கேட்டால் மெய் சிலிர்க்கும். அன்றாடம் கிறிஸ்தவ இலக்கியத்தை பாடல்கள் வழியாகவும் பல நறுக்கு கவிதைகள் வழியாகவும் நம்மை உருக்கும் இலக்கிய சேவியர், இயேசுவின் சீடர்கள் பலர் இணைந்து செய்த சேவியர், சேவியர் ஒரே ஆளாக செய்து கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து நாம் வரவேற்போம். என் பாவ கரைகள் கழுவ, பும் கரங்கள் சிலுவை தழுவ, புவியோடு மனிதம் மலர, கவியோடு இறையே எழுக, மரச்சிலுவை மாபரனே, பிழை போக்கும் பேரொழியே, பரிவின் முதல்வனே, மரியின் புதல்வனே, முதல் வணக்கம். கவிதை கேளுங்கள் என்று நடத்தியவரை அழைத்து வந்து கவிதை கேளுங்கள் என்று அமர வைத்திருக்கிறோம். அவர் நெஞ்சு பொறுக்குதில்லையே என்று ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. மனிதத்தின் பல வருடங்களுக்கு முன்பால சன் டிவியில் நான் நடத்திய முதல் இலக்கிய நிகழ்ச்சி, இலக்கியத்திற்காக நடத்திய முதல் நிகழ்ச்சியை கவிதை கேளுங்கள் 1992 வந்தது. ஜேவியர் எப்படி நம்மளை பார்த்து எடுக்கிறார், ஓடியும் ஒளிய முடியாதுன்றது அதுதான் உண்மை. மனிதத்தின் மகத்துவமே, நட்பின் இலக்கணமே, ரசனைகளின் பெருவெளியே, யமதர்மை தலைவரே, இதய வணக்கம். அகரணைகளை உயர்தனைகளாக்கி தமிழுக்குள் இறை இலையும் கவிதைக்குள் அழகியலையும் பூட்டி கவிபாடி கொண்டிருக்கும் கவிபாட வந்திருக்கும் அனைவருக்கும் எனது இதயம் நிறைந்த நன்றிகள். இறையின் பிள்ளைகளே, கொடியின் கிளைகளே, திருச்சபையோரே, உங்களுக்கு என் அன்பின் வணக்கம். சிலுவை கவிதைகளுக்கு களமமைத்து கொடுத்த பன்னாட்டு கிறிஸ்தவ தமிழ்ச்சங்கமே, அருள்நாதர் ஆலயமே, பேரன்பின் கவிபாஸ்கர் அவர்களே, பெரியோர்களே, அனைவருக்கும் பணிவின் வணக்கம். ஆணி, நான் ஆணி பேசுகிறேன். கல்வரை அறைந்த கருப்பு ஆணி அல்ல, இயேசுவை அறைந்த சிவப்பு ஆணி பேசுகிறேன். நீங்கள் கேலண்டரை தொங்கவிடும் அலங்கார ஆணி அல்ல, உங்கள் ஆண்டவரையே தொங்கவிட்ட ஆவேச ஆணி. என் அருகே இருக்கிறது சத்தியத்தை அறைந்த சுத்தியல். நான் வேந்தனை சுமக்கும் தோணியாயிருக்கவில்லை, வேதனை சுமக்கும் ஆணியாயிருக்கிறேன். நான் காலச்சக்கரத்தின் அச்சாணி, பசுமை மரத்தில் புதைந்த பசுமரத்தாணி. இரும்பான இதயங்கள் வார்த்தெடுத்த ஆணி நான், ஆனாலும் எனது இதயம் கனிவானது. உலைக்களத்தில் ஆக்ரோஷமாய் அடி வாங்குகையில் கலங்கவில்லை, கொலைக்களத்தில் ஆண்டவரை பழி வாங்குகையில் கலங்குகிறேன். உலைக்களம் எங்களை உருவாக்கியது, கொலைக்களம் மொத்தமாய் உருமாற்றியது. இயேசுவின் சிலுவையில் நாங்கள் மூவர் அல்ல, 4 பேர். உலகை சுமந்த 3 பேர், பலகை சுமந்த 1.
சுயநலத்தின் சுத்தியல்களால் சத்தமாய் அடிக்கப்படுகிறேன். இயேசுவின் கரங்களில் நுழைகையில் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன் எனும் இறைவார்த்தைகள் என் இதயம் உடைத்தன. கால்களில் நுழைகையில் காடுமேடு தாண்டி ஆடுதனை தேடிய ஆயனின் பாதங்கள் என் விழிகளை உடைத்தன. சுத்தியல் பாய்ந்த உச்சந்தலையை விட அவரது மென்மையை தொட்ட கூர்பாகங்கள்தான் வலியில் துடித்தன. கூர்மையிலும் நான் கூனி குறுகினேன். ஆணிகள் பாவம், அவை அறைபவனின் கரத்தில் அடிமையாயிருக்கின்றன. இணைக்க சொன்னால் இணைக்கின்றன, பிரிக்க சொன்னால் பிரிக்கின்றன. அவை சர்வாதிகார சம்மட்டிக்கு பலியாகும் ஏழையைப் போல ஏக்கமாய் பார்க்கின்றன. அவை புறக்கணிக்கப்பட்டோரின் புலம்பல் போல கவனிக்கப்படாமலேயே கரைந்து விடுகின்றன. அவர்களின் குரல் நத்தைகளின் கூக்குரலைப் போல தொண்டைக்குடியிலேயே தங்கிவிடுகின்றன. இதோ இயேசுவை அறைந்ததால் நான் காயமாகி போனேன். யூதாசின் சுருக்குப்பையில் அந்த சில்லறை காசு சிணுங்காமல் இருந்திருந்தால் நான் அழாமல் இருந்திருப்பேன். வரலாற்றிலேயே அதிகம் வதைப்பட்ட அந்த வருமானம்தான் என்னை வாட்டி வதைக்கிறது. அவன் கொற்றவனை காட்டி கொடுத்த ஒற்றனாகி போனான். அவன் பை வைத்திருந்தான், பையில் கை வைத்திருந்தான், அதனால் மதி இழந்தவனானான், சதியில் விழுந்தவனானான். அவன் சில்லறைகளின் சத்தத்தை சிற்றின்பு அறைகளில் நிரப்பினான். பேரன்பின் பிரவாகத்தை இரகசியமாய் ஒற்றி கொடுக்க ஒப்பந்தமிட்டான். பிடிவள்ளிக்கு ஆசைப்பட்டு விடிவள்ளியை காட்டிக் கொடுத்தான். இயேசு 30 காசுக்கு விற்கப்படவில்லை, யூதாஸ் 30 காசுக்கு வாங்கப்பட்டான். அவன் பணம் வாங்கியதால் நான் பழி வாங்கப்படுகிறேன். தலைச்சன்களை காப்பாற்றிய பாஸ்கா தலைமகனை பலியாக்குகிறது. ஆணிகள் பாவம், அவை அறைபவனின் ஆவேசத்துக்கு அடிமையாய் கிடக்கின்றன. சுத்தியல்கள் பாவம், அவை அடிப்பவனின் கைகளுக்கு அடிபணிந்து கிடக்கின்றன. மனைவியின் மனுவை பிலாத்து திருப்பி அனுப்பாமல் இருந்திருந்தால் நான் திருப்தியாயிருந்திருப்பேன். இந்த ஆளுநர்களே இப்படித்தான் மனுக்களை அவர்கள் திருப்பி அனுப்பி விடுகிறார்கள். இன்னொரு முறை படிங்க. இந்த ஆளுநர்களே இப்படித்தான் மனுக்களை அவர்கள் திருப்பி அனுப்பி விடுகிறார்கள். நியாயத்தை சொன்னால் கூட நிராகரித்து விடுகிறார்கள். ரோம பெண்ணின் கனவில் முளைத்த யூத கனவுக்கு பிலாத்து செவிசாய்க்கவில்லை. கனவுகள் கடவுள் அனுப்பும் வீடியோ கடிதங்கள். அன்று ஏவாளின் விண்ணப்பத்தை ஆதாம் ஏற்றான், ஏதேன் தோட்டம் கதவடைத்தது. இன்று மனைவியின் குரலை பிலாத்து மறுதளித்தான், கல்லறை தோட்டம் கதவு திறந்தது. சிலுவையின் உச்சியில் கள்ளனுக்கு முதலாவதாய் கிடைத்த கடைசி வாய்ப்பை பயன்படுத்தினான், மீட்படைந்தான். அதிகாரத்தின் மேடையில் பிலாத்துவுக்கு கிடைத்த கடைசி வாய்ப்பை நிராகரித்தான், மீட்பை இழந்தான். வரலாற்றிலேயே கை கழுவியதால் அழுக்கானவன் பிலாத்து மட்டும்தான். அருமை, அருமை, அருமை. அவன் தண்ணீரால் கை கழுவியதால் நான் குருதியில் தலை குளித்தேன். தலைமை குருக்கள் மட்டும் பொய்மையின் பும்மலாட்டத்தில் சதிகார சதுரங்கம் ஆடாமல் இருந்திருந்தால் நான் அமைதியாயிருந்திருப்பேன். ஆன்மீகம் இறைவனை அடைய பார்க்கிறது, மதம் இறைவனை அடைக்க பார்க்கிறது. பிரபஞ்ச தலைவர் பஞ்சாயத்து தலைவர் முன் நிற்பதாயிருந்தது விசாரணை காட்சி. உண்மையா அது என்ன என்று கேட்ட பிலாத்து, உண்மையா அது யார் என கேட்டிருந்தால் இயேசுவை அறிந்திருப்பான், இயேசுவை அடைந்திருப்பான். பிலாத்துவிடம் திறம் இருந்தது, அறம் இருக்கவில்லை. ஜீவ புத்தகத்தில் இடம்பெறுவதை விட சீசரின் புத்தகத்தில் இடம்பெறுவதை விரும்பினான். அவன் இயேசுவா பரபாவா என்று கேட்டான். மதவாதிகளுக்கு பரபாக்கள் பரவாயில்லை, பரமன் தான் பிரச்சனையே. அவர்கள் கோணிகளை உடுத்தி ஆண்டவனை தேடியவர்கள், ஆணிகளை அடித்து ஆண்டவனை மூடியவர்கள். இதோ கல்வாரியின் புழுதிகளில் நான் புரட்டப்படுகிறேன். மலைகள் இறைவன் இருக்கும் இடங்களாக இருந்தன, இறைவன் இறக்கும் இடமாக மாறியது இங்குதான். இறைவன் உறையும் இடமாக இருந்ததை இறைவன் மறையும் இடமாக மாற்றி எழுதுகிறது கல்வாரி. அன்று சிசேராவின் சிரத்தில் புதைந்த ஆணி மகிமை அடைந்தது, இன்று இயேசுவின் கரத்தில் புதைந்த ஆணி துயரமடைந்தது. மலையின் தலைமேல் நடக்கிறது தலைகுனிவு நிகழ்வு.
நிறைவானவரை அறைந்ததால் உறைந்து போய் கிடக்கிறேன் நான். சிலுவை கழுத்தில் தொங்குவது கவர்ச்சிகரமானது, சிலுவையின் கழுத்தில் தொங்குவதே புரட்சிகரமானது. நான் ஈசனை இறக்க விடாமல் இறக்கியவன், அவர் இறக்கும் வரைக்கும் நொறுக்கியவன். இயேசுவை கிழிக்க கவலைப்படாதவர்கள் அவரது ஆடைகளை கிழிக்க கவலைப்பட்டார்கள். நீதியின் ஆடை போர்த்த வந்தவரின் மீதி ஆடைகளையும் வலுக்கட்டாயமாய் பறித்தது சிலுவை. ஆதாமின் பாவம் அவரை ஆடை அணிய வைத்தது. ஆண்டவரின் புனிதம் ஆடைகளை இழக்க வைக்கிறது. சிலுவை இயேசுவின் நற்செய்தி மேடை. ஏழைகளை ஏணியாய் சுமந்தவரை கடைசியில் ஆணிகள் சுமக்கின்றன. நான் அவரது அத்தனை வழிகளையும் மொத்தமாய் பார்த்தவன். இம்மியளவும் விலகிச் செல்லாமல் கூட இருந்தே கதறியவன். பின்னிய கசைனார்கள் புண்ணிய உடலை பீத்திருந்தன. கலப்பை கசைகள் உழுத உடலில் இரத்த பாசனம் இடைவிடாமல் நடந்தது. இரத்தத்தால் குளிப்பாட்டி சிலுவையில் காயவிடப்பட்டிருந்தது இயேசுவின் உடல். சிலுவையின் வறட்சியை குருதி சரி செய்து கொண்டிருந்தது. இரத்தம் கீழ் நோக்கி வடிந்து கொண்டிருந்தது, மனிதன் மேல் நோக்கி செல்வதற்காக. அந்த இரத்த கேணியில் விழுந்த ஆணி நான். ஆணியாய் இருப்பதற்கே நாணினேன். திருவை தாங்கிய உருவாகி போனேன். பயிரை பிடுங்கிய களையாகி போனேன். இயேசுவை அவமானப்படுத்த கல்வர் இருவரை வலப்புறமும் இடப்புறமுமாக சிலுவையில் அறைந்தார்கள். கூழாங்கற்களோடு கிடந்தால் வைரம் என்ன மாற்று குறையுமா? அவர் சாலைக்கல் அல்ல, மூலைக்கல். நான் வேடனின் கையில் இருக்கும் அம்பு. தானே கிளம்பிப்போ இலக்கை தாக்குவதில்லை. அழுக்கின் கைகளால் கையாளப்பட்டதால் அழகிழந்தேன். வெறுப்பின் கைகளால் நொறுக்கப்பட்டதால் வலுவிழந்தேன். தூயவரின் உடல் கிழிக்கப்பட்ட தினத்தில் தூயகத்தின் திரையும் கிழிந்தது. குருக்கள் மட்டுமே நுழையும் இடத்தில் இனி தெருக்கள் கூட நுழையலாம். மறுக்கப்பட்ட நுழைவுச் சீட்டை திறக்கப்பட்ட திரைச்சீலை திரும்ப வழங்கியது. நான் ஆனந்தமடைந்தேன். ஆணியாயிருந்ததால் கூனி குறுகி கிடந்த நான் இந்த செய்தியை கேட்டதும் கண்ணீரை துடைத்து கொண்டேன். அறையும் சத்தமும் இறையின் சித்தமே என புரிந்து கொண்டேன். ஆணிகள் அறையும் சத்தமும் இறையின் சத்தமே என புரிந்து கொண்டேன். இயேசுவின் மீட்பின் பயணத்தில் ஆவிக்கு மட்டுமல்ல ஆணிக்கும் பங்குண்டு என அறிந்து கொண்டேன். கல்வாரியின் உச்சியில் ஒற்றை கதிரவன் கண்ணடைத்த போது நிலம் நடுநடுங்கியது. வாய்மையை படுகொலை செய்ய பாதகர்கள் நடுநடுங்கவில்லை. நடுங்க வேண்டியவர்கள் நடுங்காததால் நடுங்கக்கூடாத நிலம் நடுநடுங்கியது. நான் நிலத்தின் ஆவேசத்தை உச்சத்தில் இருந்து அச்சத்துடன் பார்த்து கொண்டிருந்தேன். கடலில் புயலடித்த போது இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார். நிலத்தில் புயல் வெடித்த போது இயேசு தொங்கிக் கொண்டிருந்தார். பூ பூத்த குற்றத்திற்காய் பூச்செடிக்கு தீச்சூளை பரிசு. பாதைகளை செதுக்கியதற்காய் பாதங்களுக்கு மரண தண்டனை. சுட்டது என்பதற்காய் சூரியனுக்கு சிறைச்சாலை. பறையொலி போல இறையொலி முழங்கி அடங்கியது. பதறி பேச சீடர்கள் அருகில் இல்லை, ஆணிகள்தான் அருகே இருந்தன. நான் அச்சத்துடன் அவரை பார்த்தேன். ஆனால் அதற்குள் விடை பெற்றிருந்தார் இறைமகன். யாரோ பேசிக்கொண்டார்கள். ஆணிகளின் ஆதரவில் ஆதவன் இறப்பான் எனும் இறைவாக்கு நிறைவேறியதாமே. தான் உயர்த்தப்படுவோம் என்பது இறைவனுக்கே தெரிந்தே இருந்ததாமே. அதை கேட்டபின் என் குற்ற உணர்வு மங்கியது. இறையை தொட்ட உணர்வு பொங்கியது. சிலுவை இயேசுவின் சுற்றுலா தலம் அல்ல. சிலுவையை இயேசு விரும்பி ஏற்கவில்லை, உங்களை விரும்பியதால் ஏற்றுக்கொண்டார். அவர் வீதிகளில் விதையாகி சிலுவையில் கனியானார். இயேசு சிலுவையில் ஏறியது தன்னை அழிக்கும் ஆசையில் அல்ல, உன்னை அழைக்கும் ஆசையில். இயேசு தன்னை இழந்தது உன்னை இழக்காமல் இருக்க. நான் தான் ஆணி பேசுகிறேன். இறைவனின் மீட்பு திட்டத்தில் ஞானிகளுக்கு மட்டுமல்ல ஆணிகளுக்கும் பங்குண்டு என புரிந்து கொண்டேன். தோமாக்களின் சந்தேகங்களை விளக்க ஆணிக்காயங்கள் அடையாளமாகின்றன. ஆணிகளை அறைவது பாவமல்ல, ஆணிகளில் அறையுங்கள் உங்கள் பாவத்தை. நான் அறையப்படுவதால் தான் நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள். நான் அறையப்படுவதால் தான் நீங்கள் விடுதலையாக்கப்படுகிறீர்கள். குற்றவாளியை அறைபவர்கள் தான் குற்ற உணர்வின்றி இருப்பார்கள். நான் நிரபராதியை அறைந்தும் இப்போது நிம்மதியாக இருக்கிறேன். காரணம், நான் அறைந்ததால் அவர் தொங்கவில்லை, அவர் தொங்க வேண்டும் என்பதால் நான் அறையப்பட்டேன்.
இயேசுவை சிலுவையில் தொங்க விட்டது உண்மையில் ஆணிகள் அல்ல, அன்பு, உங்கள் மீதான அவரின் அன்பு. ஆணிகளை அடிக்கும் தச்சனே ஆணிகளில் அடிக்கப்பட்டார். வார்த்தையானவரை சிலுவையின் மேல் எழுதி முற்றுப்புள்ளி வைக்கின்றன ஆணிகள். நான் ஆணி, வார்த்தையானவர் மேல் எழுதிய எழுத்தாணி. ஆணிகள் வைத்த புள்ளிகளில் இயேசு கோலமாய் தொங்கினார், அலங்கோலமாய் தொங்கினார். இப்போது மகிழ்கிறேன், ஆணியாய் பிறந்ததற்காய் ஆனந்தப்படுகிறேன். நான் வெறும் ஆணி அல்ல, ஆன்மீகத்தின் ஆணிவேர். அவரது பாவம் போக்கும் இரத்தம் என் பாவத்தை தான் முதலில் கழுவியது, அதன் பின்னே தரையில் நழுவியது. நான் இப்போது சிலிர்க்கிறேன், காரணம் எல்லோரையும் கைகளில் வரைந்து வைத்திருக்கும் இயேசு என்னை மட்டுமே அரைந்து வைத்திருக்கிறார். நன்றி, வணக்கம். சேவியர் அவர்கள் நெத்தியில் ஆணி அடித்தது போல ஒவ்வொரு கவிதையும் நம் முன்பு படைத்து விட்டு சென்றிருக்கிறார். அற்புதமான வரிகள், கவிதையினுடைய உச்சம் என்று சொல்லலாம். தமிழகத்தில் 20 வருடங்களாக நிறைய கவியரங்கள் போனாலும் கூட பொது தளத்தில் படிக்கக்கூடிய கவியரங்கத்தை விட மிக சிறப்பான ஒரு கவியரங்கமாக இது இருந்தது. அதற்கு அவருடைய கவிதையே ஒரு சாட்சி. கல்லறை பேசுகிறது, எனக்குள் வந்தவர்கள் எழுந்து போனதாய் வரலாறு இல்லை. எனக்குள் வந்தவர்கள் எழுந்து போனதாய் வரலாறு இல்லை, அவர் மட்டுமே உயிர்த்து எழுந்து போயிருக்கிறார், வரலாற்றை மாற்றி எழுதியிருக்கிறார். சரி,